சுறா புட்டு இதை ஃபாஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சுறா வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பானையிலையும் வேக வைக்கலாம். நாளைக்கு வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுக்க போகிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு வேக வைக்க போகிறேன். பட் ஆனால் ஒரு விசில் தான். பார்த்தீங்கன்னா இது மூணு பீஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சவுடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதையும் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே இன்னைக்கு நான் சேர்த்துருக்கேன். ஜீரகம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சுறா பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை அப்படியே நம்ம நல்லா மசிச்சிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா புட்டு மாதிரி உதுத்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம கடாயில் வந்து வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அது கூட வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுறா புட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி சேர்த்துக்க போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நம்ம முட்டை கொடி மாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இதை நம்ம ஓரளவு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ சேர்த்துக்கலாம். இதோட சுறா கூட சேர்த்து சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொத்தமல்லி தலையை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக கருவேப்பிலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை இல்லை அதனால் நான் அதை சேர்த்துக்கல. மேலே கருப்பு மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக தூவி இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சுறா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து வேக வைக்கும் போதே வந்து சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். சால்ட்டு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சுறா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.